இறைவனுடைய பிள்ளைகளாகிய அனைவருக்கும் வணக்கம். இங்கே பொங்கபாலியில் அமைந்திருக்கின்ற தெய்வத்தினுடைய அடிமையாகிய சக்தி சாமி நான் உங்களிடம் சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒரு மாதமானது ஒரு சில காலம் மட்டும் வரும். அந்த ஒரு சில காலத்திலையும் ஒரு சிலர் மட்டும்தான் அதை கடைபிடிச்சி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை வாழ்கிறாங்க. வருகின்ற ஆடி மாதம் 1ஆம் தேதி ஒரு அமாவாசை, 31ஆம் தேதி ஒரு அமாவாசை, பௌர்ணமி, ஆடி பெருக்கு 18, 28, இத்தனை விழாவும் வருது. 2 அமாவாசை சோடியாக வர்றது, 1 மாதம் ஆடி மாதத்தில் வர்றது மிக சிறப்பு. அந்த சிறப்பானது ஆடி அமாவாசை அம்மனுக்கு உகந்த நாள். பத்ரகாளியம்மன் பிறந்த இந்த தாய் வீடு பத்ரகாளியம்மன். இங்கே சிறப்பானது ஒரு பூஜை திருத்தியங்கரா கன்னிமார் ஆலயத்தில் சிறப்பாக நடக்குது. ஆடி விழா தேடி முழுகு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. தேடி முழுகுன்னா முழுகும் போது நம்ம அம்மா வயிற்றில் முழுகாக இருக்கும் போது வந்த கருமாக்கள் ஒரு சிலவற்றை ஆடி அமாவாசையிலே ஆற்றில் மூழ்கி கழிச்சிட்றோம். கழித்த பிறகு இந்த பொங்கபாலி மண்ணில் கால் எடுத்து வச்சால்கா இன்னும் இருக்கக்கூடிய கர்மாக்கள், இந்த பிரத்யங்கரா யாகம் என்ன, பொங்கபாலி என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். இந்த பொங்கபாலி அம்மன் பிறந்த இடம் பிரத்யங்கரா கன்னிமார் ஆலயம். கன்னிமார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மும்மூர்த்திகளும் சக்திகளும் சேர்ந்து உருவாக்கியது தான் கன்னி தெய்வம். அந்த கன்னி தெய்வமும் பிரத்யங்கரா தேவியும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்தில் அமைந்திருக்குது இந்த பொங்கபாளியில். அன்னைக்கு சிறப்பாக அன்னதானம் வர பக்தர்களுக்கு ஆராதனையும் தெய்வத்துக்கு உண்டான பூசை புனஸ்காரம் சிறப்பாக நடக்குது. இதில் கலந்து கொண்டு 64 வகையான சாப தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏவல், பில்லி, சூனியம், கந்திஷ்டி, எதிரிகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நடக்க முடியாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நிவர்த்தியாகி திருமண தடையும் விலகி புத்திரப்பாக்கி தடையும் விலகி புண்ணியமாக வாழலாம். இது நம்ம வாழ்க்கையில் ஆடி மாதம் 2 அமாவாசை வர்றது மிக சிறப்பு. வருது வந்து பயன்பெற்று நல்லா வாழுங்க. பிரத்யங்கரா தேவி கன்னி தெய்வம், மிளகாய் யாகம், இதில் கலந்து கொண்டால் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புது மனிதனாக வாழலாம். வாழ்விலேயே எல்லாம் வெறுத்து போய் இருந்தாலும் கவலை தேவையில்லை. ஆடி அமாவாசை வருது, 2 அமாவாசை வருது, ஆடி 1ஆம் தேதி 1, 31ஆம் தேதி 1, 2 வருது. நீங்கள் ஆற்றில் முழுகிட்டு பொங்கபாளியில் வந்து அம்மனை தரிசித்து அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு சிறப்பாக போய் எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா சமாச்சாரத்துலேயும் வெற்றி பெறலாம். வாங்க, வாழ்க வளமுடன்.